श्रीमद् वाल्मीकि रामायणम् सुंदरकांडम् सर्गम् 54 हनुमार् लंगयै कोळुत्तिनदु वीक्षमाणस्तदो लंकां कविकृतमनोरथः वर्धमानसमुत्साहं कार्यशेषमचिन्तयत्। सीधे कंडुपिडित्तु ராமனுடைய விருத்தாந்தத்தை அவளுக்கு தெரிவித்து சமாதானம் செய்து அவளுடைய விருத்தாந்தத்தை தெரிந்து கொண்டேன். ராட்சசர்களுடைய பலாபலத்தை பரீட்சித்து பார்த்தேன். ராவணனை கண்டு பேசி அவனுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டேன். இனி செய்ய வேண்டியது ஏதாவது பாக்கியுண்டோ என்று ஆஞ்சநேயர் வரவர விருத்தியாகும் உற்சாகத்துடன் 4 புறங்களிலும் கவனித்து பார்த்தார். இந்த ராட்சசர்களை வருத்தப்படுத்தக்கூடிய காரியம் என்ன செய்யலாம்? அசோகவனத்தை அழித்தேன். முக்கியமான ராட்சச வீரர்களை கொன்றேன். சைன்யங்களில் ஒரு பாகத்தை மடித்தேன். கோட்டையையும் அரண்மனையையும் அழிப்பதுதான் மிகுதி. கோட்டையை அழித்தால் நான் இதுவரையிலும் சிரமப்பட்டு செய்த காரியங்களெல்லாம் பிரயோஜனம் உள்ளதாகும். இந்த விஷயத்தில் அதிக சிரமப்படாமல் உபாயத்தால் காரியத்தை முடிக்க வேண்டியது. என்னிடத்தில் பரம கிருபை செய்திருக்கிற அக்னி பகவானுக்கு இந்த கட்டிடங்களை பலியாக கொடுத்து திருப்தி செய்வேன் என்று முடிவு செய்தார். பிறகு மேகங்களில் பாயும் மின்னலைப் போல் மாருதி எரிகின்ற வாளுடன் லங்கையில் உள்ள வீடுகளின் மேல் சஞ்சரிக்க ஆரம்பித்தார். ராட்சசர்களுடைய வீடுகளையும் தோட்டங்களையும் மாளிகைகளையும் நன்றாய் பார்த்து கொண்டு வீட்டிற்கு வீடு தாவினார். கிரகஸ்தனுடைய வீட்டில் பாய்ந்து அதில் நெருப்பை வைத்தார். பிறகு மகாபார்ஷ்வன், வஜ்ரதம்ஷ்டிரன், சுகன், சாரணன், இந்திரஜித்து, ஜம்புமாலி, சுமாலி, ரஷ்மிகேது, சூரியசத்ரு, ஹர்ஷ்வகர்ணன், தம்ஷ்டிரன், ரோமச்சன், யுத்தோன்மத்தன், மத்தன், துவஜக்ரீவன், வித்யுஜிஹ்வன், ஹஸ்திமுகன், கராளன், சோனிதாக்ஷன், கும்பகர்ணன், மகராக்ஷன், யஜ்ஞசத்ரு, பிரம்மச்சத்ரு, நராந்தகன், கும்பன், நிகும்பன் முதலியவர்களுடைய வீடுகளையெல்லாம் வரிசையாக குளித்து கொண்டு வந்தார். தனக்கும் சீதைக்கும் ஹிதத்தை கோரின விபீஷ்ணனுடைய கிரகத்தை மாத்திரம் கொளுத்தவில்லை. அந்தந்த வீடுகளில் தனதானியங்களாலும் வாகனங்களாலும் ஐஸ்வர்யங்களாலும் விளங்கும் பாக்யவான்களுடைய செல்வத்தை முற்றிலும் நாசம் செய்தார். பிறகு எல்லா வீடுகளையும் தாண்டி ராட்சசாதிபதியான ராவணனுடைய வீட்டிற்கு வந்தார். என்ன தைரியம்! சகல லோகங்களிலும் ஒப்பில்லாத அந்த அரண்மனை பலவகை ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேருமந்தர பர்வதங்களைப் போல் ஆகாசத்தை அளாவி சகல மங்கள திரவியங்களாலும் சோபித்தது. அந்த ராஜகிரகத்தில் மாருதி தன் வாலில் எரியும் நெருப்பை வைத்து கர்ஜித்தார். உடனே அக்னி பகவான் வாயுவுடன் சேர்ந்து காலாக்னியைப் போல் ஜுவலித்து விருத்தி அடைந்தார். வாயுவும் அந்த நகரத்தில் உள்ள வீடுகளிலெல்லாம் நெருப்பை பரவச் செய்து அதிவேகமாக வீசினார். முத்துகாரங்களாலும் இரத்தினங்களாலும் சுவர்ண ஜன்னல்களாலும் பிரகாசிக்கும் பெரிய வீடுகள் சாம்பலாயின. புண்ணியத்தால் சொர்க்கத்தை அடைந்தவர்களுடைய விமானங்கள் புண்ணிய கர்மங்கள் முடிந்தவுடன் பூமியில் விழுவது போல வீடுகளின் விமானங்கள் வெடித்து விழுந்தன. ராட்சசர்கள் தங்களுடைய வீடுகளை காப்பாற்றிக் கொள்வதில் உற்சாகமற்று அங்குமிங்கும் ஓடிக்கொண்டு, ஐயோ, இங்கே வந்தது குரங்கல்ல, அக்னியே இந்த ரூபத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறான், என்ன கஷ்டம் என்று பெருங்கூச்சலிட்டார்கள். மாடி வீடுகள் நெருப்பு பிடித்தவுடன் அங்கிருந்த சில ஸ்திரீகள் தலைமையில் அவிழ்ந்து அலங்கோலமாய் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு மேகங்களிலிருந்து விழும் மின்னற்குடிகளைப் போல் கீழே விழுந்தார்கள். வஜ்ரம், பவழம், முத்து, வெள்ளி முதலியவைகளால் விசித்திரமாய் கட்டப்பட்ட வீடுகளும் அங்குள்ள பொன், வெள்ளி முதலிய தாதுக்களும் உஷ்ணத்தால் உருகுவதை மாருதி கண்டார். எவ்வாறு கட்டைகளாலும் காய்ந்த பொருட்களாலும் அந்த நெருப்பு திருப்தியடையவில்லையோ அவ்வாறே எரிகின்ற அக்னியால் ஹனுமார் திருப்தியடையவில்லை. மரணமடைந்த ராட்சசர்கள் பூமியில் திருப்தியடையவில்லை. லங்கை முழுவதும் நாசமடைந்தால் ஒருவேளை திருப்தியடைந்திருப்பார். அக்னிஜுவாலைகள் சிலவிடங்களில் பலாசு புஷ்பங்களைப் போலவும் சிலவிடங்களில் இலவம் புஷ்பங்களைப் போலவும் சிலவிடங்களில் குங்குமத்தைப் போலவும் காணப்பட்டன.
பூர்வகாலத்தில் ருத்ரன் திரிபுரங்களை எரித்தது போல் ஹனுமான் லங்கையை எரித்தார். பிறகு ஆஞ்சநேயர் திரிகூடம் என்ற பர்வத சிகரத்திற்கு போனார். அவரால் வைக்கப்பட்ட அக்னி லங்கையில் எல்லாவிடங்களிலும் பரவியது. ராட்சச கிரகங்களில் பிடித்த அக்னி ஆகாசத்தை அளாவி புகையில்லாமல் கொழுந்து விட்டெறிந்து ராட்சசர்களுடைய சரீரம் என்ற நெய்யால் விருத்தி செய்யப்பட்டது. அதுவரையில் ராவணனுக்கு பயந்திருந்த வாயுவும் அக்னியும் ஹனுமானால் பயம் நீங்கி ஒன்று சேர்ந்து பிரளய காலாக்னி போல் லங்கையை நாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். கோடி சூரிய தேஜஸுடன் அந்த பெரும் அக்னி லங்கையில் ஓரிடம் பாக்கியில்லாமல் வியாபித்தது. அங்குள்ள சகல பதார்த்தங்களும் வெந்து வெடிப்பதால் உண்டான சப்தங்கள் பிரம்மாண்டத்தை பிளப்பது போலிருந்தன. பலாச புஷ்பங்களைப் போன்ற ஜுவாலைகளுடன் அக்னி பகவான் ஆகாசம் வரையில் வளர்ந்து ஓங்கினார். அணைந்த புகையால் மேகங்களும் மறைக்கப்பட்டு கருணைதல் புஷ்பங்களைப் போல் காணப்பட்டன. லங்கையில் உள்ள பிராணிகளும் வீடுகளும் விருட்சங்களும் அதிசீக்கிரமாயிருந்ததைக் கண்டு அங்குள்ள அநேக புத்திமான்கள் வஜ்ராயுதத்தை தரித்த தேவராஜனோ ருத்ராசுரனை கொன்ற மகேந்திரனோ வருணனோ வாயுவோ ருத்ரனோ அக்னியோ சூரியனோ குபேரனோ சந்திரனோ அல்லது சாக்ஷாத் காலனோ அல்லது சகல லோகங்களையும் சிருஷ்டித்த பிரம்மதேவருடைய கோபம் இந்த வானர ரூபத்தை எடுத்து ராட்சசர்களை நாசம் செய்ய இங்கு வந்திருக்கிறதோ அல்லது தேசகால வஸ்துக்களுக்கு புறம்பாயும் இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் எட்டாததாயும் ஒன்றாயிருக்கும் மகாவிஷ்ணுவும் அற்புதமான தேஜஸே தன் மாயையால் ராட்சசர்களை அழிக்க இப்பொழுது இந்த வானர ரூபத்தை எடுத்து வந்திருக்கிறதோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ராட்சசர்களும் குதிரைகளும் யானைகளும் பட்சிகளும் மிருகங்களும் விருட்சங்களும் இன்னும் லங்கையில் உள்ள சகல பதார்த்தங்களும் ஹனுமானால் நாசமடைந்து அந்த நகரம் கேட்போர் பரிதவிக்கும்படி கதறிற்று. ஆ குழந்தாய், ஆ அப்பா, ஆ நாதா, ஆ மித்ரா, அநியாயமாயிருந்தீர்களே. சுகத்தை இழந்தோம், பிராணனை பறிகொடுத்தோம், இனி எப்படி பிழைப்போம் என்று அலறுகிற ராட்சசர்களின் கூச்சல்கள் கோரமாயும் பயங்கரமாயும் கிளம்பின. நெருப்பு ஜுவாலைகளால் சூழப்பட்டு வீரசிரேஷ்டர்களிலிருந்து சைன்யங்கள் மூளைக்கு மூளை ஓடிப்போக அன்மாருடைய கோபத்தாலும் பலத்தாலும் நாசம் செய்யப்பட்ட லங்கை சாபத்தால் அழிந்தது போல் காணப்பட்டது. பகவானுடைய ஆக்ஞையால் அழிந்த பூமியைப் போல் ஜுவாலைகளோடு கூடின அக்னியால் லங்கை வந்து அதிலுள்ள ராட்சசர்கள் துக்கத்தால் பரபரப்புடன் அங்குமிங்கும் ஓடுவதை ஆஞ்சநேயர் கண்டார். நானா விருட்சங்களால் நிறைந்த அசோகவனத்தை எழுத்து பெயர் பெற்ற ராட்சசர்களை யுத்தத்தில் கொன்று அழகான வீடுகளையே ரத்னமலையாய் தரித்த லங்கையை கொளுத்தி தான் வந்த காரியத்தை நிறைவேற்றி திரிகூட பர்வதத்தின் சிகரத்தில் எரிகின்ற வாளுடன் உட்கார்ந்திருக்கையில் மாருதி கிரணங்களால் விளங்கும் சூரியனைப் போல் தோன்றினார். கணக்கற்ற ராட்சசர்களை கொன்று மரங்கள் அடர்ந்த அசோகவனத்தை எழித்து ராட்சசர்களுடைய வீடுகளில் நெருப்பு வைத்து தான் வந்த காரியம் நிறைவேற்றிற்றென்று மனதால் ஸ்ரீராமனை ஸ்மரித்து, சுவாமி, நான் தங்களுடைய சன்னதியை விட்டு வந்தது முதல் நடந்த விஷயங்களை ஸ்தூல தேகத்துடன் வந்து விஞ்ஞாபனம் செய்கிறேன், அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்பொழுது மகாபலவானும் வேகத்தில் வாயுவிற்கு சமமானவரும் வாயுபுத்திரனும் மகாபுத்திமானும் வானரசிரேஷ்டருமான மாருதியை சகல தேவகணங்களும் கொண்டாடினார்கள். அவரும் அசோகவனத்தை எழித்து ராட்சசர்களை யுத்தத்தில் கொன்று லங்கையை கொளுத்தி மகாதேஜஸுடன் விளங்கினார். அப்பொழுது தேவ கந்தர்வ சித்தகணங்களும் மகரிஷிகளும் என்ன தைரியம், என்ன பராக்கிரமம், நாம் இதுவரையில் கண்ணெடுத்து பார்க்க துணியாத இந்த லங்கையை இவன் ஒருவனே சாம்பலாக்கிவிட்டானே என்று அடங்காத ஆச்சரியமடைந்தார்கள். பிறரால் செய்ய முடியாத காரியங்களை செய்த மாருதி திரிகூட சிகரத்தில் ஜொலிப்பதைக் கண்டு சகல பிராணிகளும் இது குரங்கல்ல, சாக்ஷாத் பிரளயகாலாக்னி என்று நினைத்து பயந்தன. தேவகந்தர்வ வித்யாதரன் ஆக யக்ஷகணங்களும் முனிசிரேஷ்டர்களும் சகல பூதங்களும் ஆஞ்சநேயருடைய அற்புத கிருத்தியத்தால் அளவற்ற சந்தோஷத்தை அடைந்தார்கள். தேவாஸ்ச சர்வே முனிபுங்கவாஸ்ச
கந்தர்வ வித்யாதர நாகயக்ஷாம் பூதானி சர்வாணி மகாந்தி தத்ர ஜக்முஹ் பராம் பிரீதிமதுல்ய ரூபாம்